Hello children, welcome to my class. We are going to learn English for 4th standard. Shall we start? Okay. We already learned about Robinson Crusoe. How many of you remember? Very good. Shall we have a recap? Robinson Crusoe, he loved to do adventures. அவருக்கு சாகசங்கள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். So he traveled in a sea. அதனால் அவர் என்ன பண்ணார்? கடல் வழியாக travel பண்ணார். One day, his ship sank due to storm. ஒரு நாள் என்னாச்சு? அவர் போன கப்பல் புயல்னால கடலுக்குள்ள மூழ்கி போனது. He swam to an island. There he saw a footprint of a human. கப்பல் மூழ்கி போன உடனே அவர் என்ன பண்றாரு? ஒரு தீவை பார்த்து நீச்சல் அடிச்சு நீந்தி கரையேறாரு. அந்த தீவுல போய் கொஞ்ச நாள் இருக்காரு. அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு ஹியூமனோட ஃபுட்பிரிண்ட் பார்க்குறாரு. தனியாக தான் மட்டும் இருந்த தீவில் அந்த ஃபுட் பிரிண்ட் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு அவருக்கு? பயமாக ஆயிடுச்சு. ஸோ 2 years ஹி வாஸ் இன் ஃபியர். 2 வருஷம் பயத்தோடையே அந்த ஐலாண்டில் இருக்காரு. ஓகே, ஷால் வி கண்டினியூ த ஸ்டோரி? வெரி குட். ஓகே, பிஃபோர் தட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் சம் நியூ வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சேசிங். Repeat, chasing. Pursue in order to catch something. அதாவது எதையாவது நம்ம பிடிக்கிறதுக்கு துரத்தி போகிறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேசிங். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாண்டுருக்கீங்களா? அப்போ ஒருத்தர் ஓடும்போது ஒருத்தர் துரத்திட்டு போய் பிடிப்போம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேசிங். உங்களை எத்தனை பேருக்கு டாம் அண்ட் ஜெரி பார்க்கறதுக்கு பிடிக்கும்? அதில் டாம் எப்போதும் ஜெரியை துரத்திட்டே ஓடும் இல்லையா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேசிங். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கேட். ஸ்கேட், ஃபியர்ஃபுல். ஸ்கேட்னா என்ன? பயம். நம்ம புதுசாக யாரையாவது பார்த்தா நமக்கு என்ன ஆயிரும்? பயமாக இருக்கும்ல அவங்க கூட பேசுறதுக்கு. நம்மளை திடீர்னு ஒரு அனிமல், ஒரு டாகோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அனிமல் துரத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். சிலருக்கு இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்கேட். நெக்ஸ்ட் ஒன், மீட். திஸ் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் மீட். மீட் அப்படின்னா என்ன? ஒருத்தரை சந்திக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மீட். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டில் யாராச்சும் நம்மளை பார்க்கறதுக்கு வருவாங்க, இல்லை நம்ம வெளியில் போய் யாரையாதும் பார்ப்போம், நைஸ் டு மீட் யூ அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒருத்தரை சந்திக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மீட். அந்த மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் மெட். நெக்ஸ்ட் ஒன், டாட். இது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் டீச். டீச் அப்படின்னா என்ன? கற்றுக் கொடுக்கறது இல்லாட்டி சொல்லி கொடுக்கறது. இப்போ நான் உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி கொடுக்குறேன்? இங்கிலீஷ். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனால்
உங்களுக்கு உங்களுடைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க, மேக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, சோஷியல் ஸ்டடீஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் அம்மா இல்லாட்டி அப்பா உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டீச். அந்த டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் தான் டாட். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீக். கன்வே த இன்ஃபர்மேஷன். ஸ்பீக்னா என்ன? பேசுறது. நம்ம எதுக்காக பேசுவோம்? ஏதாவது ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்றதுக்காக நம்ம பேசுவோம். நமக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அது கேட்கறதுக்காக நம்ம பேசுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், நம்ம வீட்டில் நம்ம ரிலேட்டிவ்ஸோட பேசுவோம். இந்த மாதிரி பேசுறது தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்பீக். ஷூட். கில் ஆர் வூண்ட் வித் அ புல்லட். இப்போ ஷூட் பண்ணுறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன் வச்சு ஷூட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வேர்ட், ஷூட். சேவ்டு. கீப் சேவ் ஃப்ரம் டேஞ்சர். ஏதாவது ஒரு ஆபத்தில் இருந்து ஒருத்தரை காப்பாற்றுறது தான் என்னது, சேவ். இப்போ யாராவது தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி போய் அவங்கள காப்பாற்றுவோம். ஏதாவது ஒரு ஆபத்தில் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றுவோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேவ். இப்போ ரீசெண்டாக சேவ் வாட்டர், சேவ் நேச்சர் அப்படியெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், தண்ணீரை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும், அதாவது வீணாக்க கூடாது. அதே மாதிரி இந்த எர்த்தை பூமியை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், குப்பையெல்லாம் போடாமல், நெருப்பெல்லாம் எரிக்காமல், பிளாஸ்டிக் எரிக்காமல் இருந்தால் இது பசுமையாக இருக்கும். அப்போ சேவ் எர்த். இப்போ சேவ்னா என்ன, காப்பாற்றுறது. நெக்ஸ்ட் ஒன், ஃபியூ. அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப். ஃபியூ அப்படின்னா என்ன, கொஞ்சம். ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இனி கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஃபியூ எக்ஸ், ஃபியூ மோர் செகண்ட்ஸ், இனியும் கொஞ்சம் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபியூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கேனிபல்ஸ். அ பர்சன் ஹூ ஈட்ஸ் அதர் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது மனிதர்களை சாப்பிடக்கூடிய அரக்கர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேனிபல்ஸ். சொல்லுங்கள், கேனிபல்ஸ். ஸ்டேட். ரிமைண்ட் இன் த சேம் பிளேஸ். ஒரு இடத்துல நம்ம தங்கி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளாம் எங்கே தங்கியிருக்கோம், வீட்டில் தங்கியிருக்கோம். இப்போ அது என்ன சொல்லலாம், ஸ்டேட். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது நம்ம சொந்தக்காரர் வந்தால் நம்ம கூட ரெண்டு நாள் மூணு நாள் தங்கியிருப்பாங்களா? அதே மாதிரி நம்ம யார் வீட்டுக்காச்சும் போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கியிருப்போம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டேட். நெக்ஸ்ட் ஒன், informed. Giving an information. அதாவது ஏதாவது ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்றது தான் என்னது, informed. ஓகேவா, நமக்கு தெரிஞ்ச நியூஸை மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு பேரு informed. ஒரு information சொல்றதுக்கு பேரு informed. Next one, hit. Past tense of hide. கீப் அவுட் ஆஃப் சைட். ஹைடுன்னா என்ன அர்த்தம், ஒழித்துக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்கூல்ல எல்லாம் விளையாடிருக்கீங்களா ஹைட் அண்ட் சீக், நம்ம எல்லாரும் ஒழிஞ்சுக்குவோம், யாராவது ஒருத்தர் வந்து எல்லாரையும் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒழிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஹைட். இல்லாட்டி எதையாவது ஒழிச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஹைட். அந்த ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹிட். வாட்ச்ட். லுக் அட். எதையாவது பார்க்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வாட்ச்ட். இப்போ நீங்கள் எதை பார்த்துட்ருக்கீங்க, டிவியில் யூஆர் வாட்சிங் இங்கிலீஷ் கிளாஸ் இல்லையா. இப்போ டிவி பார்க்குறது நம்ம என்னன்னு சொல்லலாம், வாட்ச்ட். சரி, மொபைல் பார்க்குறது என்னன்னு சொல்லலாம், வாட்ச். இல்லை நம்ம கம்ப்யூட்டர் பார்க்குறது என்னன்னு சொல்லலாம், வாட்ச்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரிபெல்ட். Race in opposition. ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை ஒரு மனிதரையோ எதிர்த்து கிளர்ச்சி செய்கிறது தான் ரிபில்ட். ஓகேவா, நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட நம்ம இந்த வார்த்தைக்கு சொல்லலாம். சொல்லுங்கள், ரிபில்ட். நெக்ஸ்ட் ஒன், கேப்டன். அ பர்சன் இன் கமாண்ட் ஆஃப் அ ஷிப். இப்போ நம்ம பஸ் லாரி கார் இவங்களெல்லாம் ஓட்டுறவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரைவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைக் ஓட்டுறவங்களை என்னன்னு சொல்லுவோம், ரைடர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கப்பல் ஓட்டுறவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்,
கேப்டன். இவங்க தான் கப்பல் எந்த திசையில் போகணும், எங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கேப்டன். நெக்ஸ்ட் ஒன், கில்லிங், அண்ட் ஆக்ட் ஆஃப் காசிங் டெத். ஒருத்தரை கொலை செய்யறது தான் என்னது கில்லிங். சேல்டு, மூவிங் த்ரூ போட் ஆர் ஷிப். இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது என்ன சொல்வோம், ட்ரைவ் பண்ணிட்டு போனோம் இல்லை ரைட் பண்ணிட்டு போனோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தண்ணியில் போகிறது, போட்டில் போகிறதோ இல்லை ஷிப்பில் போகிறதோ நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேல்டு. ஓகே சில்ட்ரன், வி ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் நியூ வேர்ட்ஸ். ஷல் வி டு ஒன்ஸ் மோர்? சேல்டு, கில்லிங், கேப்டன், ரிபில்ட், watched, hid, informed, stayed, cannibals, few, saved, shoot, speak, taught, met, scared, chasing. Do you understand? Very good. Okay children, shall we continue the story? I will read the story. You please listen carefully. Okay? Then one day he saw some tribal men chasing a young fellow. Robinson took out his gun and shot twice. The tribal men got scared and ran away. He named him Friday as he met him on Friday. At last, he had a human friend in the island. Robinson taught Friday to speak in English, to shoot and eat like a human. One day, they both saved some people from the cannibals. Among them, they found Friday's father and friends. They stayed with Robinson and Friday for a few days and left the island. Another day, Friday informed Robinson about a ship. They both hit and watched the ship. Robinson learned that the ship's men had rebelled against the captain. After killing some of the rebels, Robinson, Friday, and the captain retook the ship. At last, Robinson sailed from the island to the England with Friday. After 28 years, 2 months and 19 days. Did you hear the story, children? Okay, now let me explain the story. Then, one day he saw some tribal men. But Robinson and ஒரு little dog மட்டும்தான் அந்த ஐலாண்டில் இருக்காங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, சம் ட்ரைபல் பீப்புளை பார்க்குறாங்க. ட்ரைபிள்னா யாரு, காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சேசிங் அ யங் ஃபெல்லோ. சேசிங்னா என்ன பார்த்தோம், துரத்தி பிடிக்கிறது. ஒரு சின்ன பையனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துரத்திட்டு இருக்காங்க. இப்போ ராபின்சன் அதை பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, ராபின்சன் டுக் அவுட் ஹிஸ் கன் அண்ட் ஷாட் ட்வைஸ். உடனே ராபின்சன் என்ன பண்ணுறாரு, அவரோட கன்னை எடுக்கிறாங்க. ஒரு புரோக்கன் ஷிப்லேருந்து அவங்களுக்கு கன் கிடச்சது இல்லையா, அந்த கன்னை எடுத்து அண்ட் ஷாட் ட்வைஸ். எத்தனை முறை ஷூட் பண்ணுறாங்க, ட்வைஸ். ட்வைஸ்னா என்ன, இரண்டு முறை, ரெண்டு முறை ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணால் பயங்கர சத்தம் வரும் இல்லையா. இப்போ என்ன ஆகுது பாருங்க, த ட்ரைபல் மென் காட் ஸ்கேர்ட் அண்ட் ரன் அவே. அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஷூட்டிங் சவுண்டு கேட்ட உடனே பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க. ஸ்கேர்ட் அண்ட் ரன் அவே.
He named him Friday. அப்போ அந்த ட்ரைபிள் பீப்புள் துரத்திட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு யங் ஃபெலோ. அப்போ அந்த சின்ன பையனுக்கு ராபின்சன் என்ன பேர் வைக்கிறாரு? He named him Friday. Has he met him on Friday? Friday அன்னைக்கு அந்த பையனை பார்த்ததுனால அவனுக்கு என்ன பேர் வச்சிட்டாரு? Friday அப்படின்னு பேர் வச்சிட்டார். ஃப்ரைடே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம டேஸ் ஆஃப் த வீக்கில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ரைடே அப்படின்னா வெள்ளிக்கிழமை. வெரி குட். அப்போ அந்த சின்ன பையனுக்கு என்ன பேர் வச்சிட்டாரு? ஃப்ரைடேன்னு பேர் வச்சிட்டாரு. அட் லாஸ்ட் he had a human friend in the island. இப்ப கடைசியா அவருக்கு ஒரு human friend, ஒரு மனிதன் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கார் அந்த ஐலாண்ட்ல. இவ்வளோ நாள் அவர் யார் கூட இருந்தாரு? ஒரு சின்ன டாக் மட்டும்தான் அவர் கூட இருந்துச்சு. இப்போ ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாரு. இவ்வளோ நாளே அந்த ஹியூமனோட ஃபுட் பிரிண்ட் யாரோடது யாரோடதுன்னு தேடிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ என்ன பண்ணிட்டாரு? தெரிஞ்சுக்கிட்டாரு. அது யாரோட ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கும்? இந்த ஃப்ரைடேயோட ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போது ராபின்சன் என்ன பண்ணுறாரு? ராபின்சன் டாட் ஃப்ரைடே டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். என்ன சொல்லி கொடுக்குறாரு? டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷில் பேசுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. டு ஷூட் அண்ட் ஈட் லைக் அ ஹியூமன். ஷூட் பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி மனிதர்கள் மாதிரி சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஓகேவா? One day, they both saved some people from the cannibals. இப்போ சேவ்ட் படிச்சோம் இல்லையா, காப்பாத்துறது. கேனிபல்ஸ்னா என்ன? மனிதர்களை தாக்கக்கூடிய அரக்கர்கள். இப்போ ஒரு நாள் இந்த ராபின்சன் அண்ட் ஃப்ரைடே ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் பீப்புளை காப்பாத்துறாங்க, சில மனிதர்களை காப்பாத்துறாங்க. யார்கிட்ட இருந்து? இந்த கேனிபல்ஸ் கிட்ட இருந்து சிலரை காப்பாற்றுறாங்க. அமாங் தம் தி ஃபவுண்ட் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காப்பாத்தின பீப்புள் யாருன்னு பார்த்தா இந்த ஃப்ரைடேயோட ஃபாதர் யாரு? அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடேயோட நண்பர்கள். அவங்க காப்பாத்துற பீப்புள் யாரு? ஃப்ரைடேயோட ஃபாதரும் ஃப்ரைடேயோட ஃப்ரெண்ட்ஸும். தே ஸ்டேட் வித் ராபின்சன் அண்ட் ஃப்ரைடே ஃபார் ஃபியூ டேஸ். ஸ்டேட்னா என்ன சொன்ன? தங்கிறது. ஃபியூனா கொஞ்ச நாள். ஃபியூ டேஸுங்கிறது கொஞ்ச நாள். அப்போ அந்த காப்பாற்றின ஃப்ரைடேயோட ஃபாதரும் ஃப்ரெண்ட்ஸும் ராபின்சன் கூடையும் ஃப்ரைடே கூடையும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் த ஐலாண்ட். அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டை விட்டு அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அனதர் டே ஃப்ரைடே இன்ஃபார்ம் ராபின்சன் அபவுட் அ ஷிப். ஃப்ரைடே என்ன பண்ணுறா? ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இ இன்ஃபார்ம்டு ஒரு செய்தியை ராபின்சனுக்கு சொல்கிறான். இதை பற்றி அபவுட் அ ஷிப், ஒரு ஷிப் பற்றி இன்ஃபர்மேஷனை ராபின்சனுக்கு கொடுக்குறான். தே போத் ஹிட் அண்ட் வாட்ச் த ஷிப். இப்போ அங்கே ஒரு ஷிப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே சொன்ன உடனே ராபின்சனும் ஃப்ரைடேவும் என்ன பண்ணுறாங்க? அந்த ஷிப்பை போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க. போய் எப்படி போகிறாங்க? நேராக போய் ஷிப்பில் பார்த்தாங்களா? இல்லை, தே ஹிட் அண்ட் வாட்ச்டு ஒழிஞ்சிருந்து என்ன பண்ணுறாங்க? கவனிக்கிறாங்க அந்த ஷிப்பில் யார் இருக்கா, அந்த ஷிப்பில் யார் வந்திருக்கா, உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. அப்போ பார்த்தா என்ன பண்ணுறாங்க? ராபின்சன் லேர்ன் தட் த ஷிப்ஸ் மென் ஹட் ரிபெல்ட் அகெயின்ஸ்ட் த கேப்டன். இப்போ ராபின்சன் தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஷிப்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த கேப்டன், கேப்டன் யாரு? அந்த ஷிப்பை ஓட்டிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அவருக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்றாங்க? ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ராபின்சன் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே ராபின்சன் என்ன பண்றாரு? ஹெல்ப்புக்கு போறாரு. ஆஃப்டர் கில்லிங் சம் ரிபல்ஸ், ராபின்சன் ஃப்ரைடே அண்ட் த கேப்டன் ரீடுக் த ஷிப். அப்போ அந்த கிளர்ச்சி பண்ணுறவங்க, அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறவங்கள சிலரை ராபின்சன் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு.
அழிச்சதுக்கப்புறம் ராபின்சன், ஃப்ரைடே அண்ட் கேப்டன் இவங்க மூணு பேரும் அந்த ஷிப்பை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அட் லாஸ்ட் ராபின்சன் சேல்டு ஃப்ரம் த ஐலாண்ட் டு இங்கிலாந்து வித் ஃப்ரைடே. இப்போ கடைசியாக இப்போ ராபின்சன் எங்கே இருந்து கிளம்பிட்டாரு, அவர் இருந்த ஐலாண்டில் இருந்து கிளம்பி போகிறாரு. வரும்போது தனியாக வந்தார், அங்கே ஒரு சின்ன டாக் அவருக்கு ஃப்ரெண்டாச்சு, அப்புறம் அந்த ஃப்ரைடே அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆனார். இப்போது கிளம்பி போகும்போது யாரை கூட்டிகிட்டு போகிறாரு, ஃப்ரைடேயும் சேர்த்து கூட்டிகிட்டு எங்கே போகிறாங்க, இங்கிலாந்துக்கு போகிறாங்க. ஆஃப்டர் 28 இயர்ஸ் 2 months and 19 days. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க போகிறாங்க, 28 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஐலாண்டில் இருந்து கிளம்பி அவங்க இங்கிலாந்துக்கு போகிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், கதை புரிஞ்சுதா பிள்ளைங்களா? டு யூ லைக் தி ஸ்டோரி சில்ட்ரன்? ஓகே, ஷல் ஐ ஆஸ்க் யூ சம் க்வெஸ்சன்ஸ்? ஃபைன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ சேஸ் த யங் ஃபெலோ, அந்த சிறுவனை யார் துரத்திட்டு வந்தது? எஸ், ட்ரைபல் மென். நெக்ஸ்ட் ஒன், வை டிட் தி ட்ரைபல் மென் கெட் ஸ்கேட், அந்த துரத்திட்டு வந்தாங்களே ட்ரைபல் மென், அவங்க எதனால திடீர்னு பயந்துட்டாங்க? எஸ், ராபின்சன் கன் எடுத்து ஷூட் பண்ணதுனால. ராபின்சன் ஷாட் வித் அ கன். வாட் டிட் ஹி நேம் த யங் ஃபெலோ, ராபின்சன் அந்த சின்ன பையனுக்கு என்ன பேர் வச்சாரு? ஃப்ரைடே. வெரி குட். வாட் டிட் ராபின்சன் டாட் டு ஃப்ரைடே, ஃப்ரைடேக்கு ராபின்சன் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், டு ஷூட் அண்ட் ஈட். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், ஹூ சேவ் த பீப்புள் ஃப்ரம் கானிபல்ஸ், ராபின்சன் and Friday. Who stayed with Robinson and Friday? Robinson கூடயும் Friday கூடயும் யார் கொஞ்ச நாள் தங்கி இருந்தது? Friday's father and his friends. Very good. Next one, how did Robinson retook the ship? Robinson அந்த ஷிப்பை எப்படி திருப்பி எடுத்தாரு? Yes, he killed some of the rebels and retook the ship. சில rebels அழிச்சிட்டு அந்த ஷிப்பை எடுத்துட்டாங்க. How long he stayed in the island? அவர் இந்த ஐலாண்டில் எத்தனை வருஷம் தங்கி இருந்தார்? 28 years, 2 months and 19 days. Very good. Okay children, you all answer very well. இப்போ இந்த கதையை இன்னொரு ரீகேப் பார்ப்போமா? நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? இந்த யாரை பற்றி நம்ம இந்த ஸ்டோரி படித்தோம்? ராபின்சன் க்ரூசோ. ஓகே, இஸ் அ பிரேவ் யங் மேன், ரொம்ப தைரியமான ஒரு ஆள். அண்ட் ஹீ லவ் டு டூ அட்வென்ச்சர்ஸ், அட்வென்ச்சர் செய்கிறது அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. சரி, அட்வென்ச்சர் பண்ணுறதுக்காக அவர் எதில் ட்ராவல் பண்ணார்? சீல ட்ராவல் பண்ணார். ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆச்சு? அவர் போன ஷிப் என்ன ஆயிடுச்சு? ஒரு ஸ்டார்மில் சிக்கி சிங்க் ஆயிடுச்சு, தண்ணியில் மூழ்கிடுச்சு. ஆனால் ராபின்சன் என்ன பண்ணார்? ஹி ஸ்வாம் அண்ட் ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டார். அந்த ஐலாண்டில் அவர் கூட யார் கம்பெனியாக இருந்தா? ஒரு லிட்டில் டாக் அவர் கூட கம்பெனியாக இருந்துச்சு. ஓகே, அந்த ஐலாண்டில் வேறு என்னெல்லாம் அவர் பார்த்தாரு?
எஸ் ஒரு புரோக்கன் ஷிப் அவரு பார்க்குறாரு. அந்த புரோக்கன் ஷிப்ல இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிறாரு? ஹி டுக் சம் ஃபுட், கன்ஸ், க்ளோத்திங் அண்ட் டூல்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கிறாரு. எடுத்து என்ன பண்ணுறாரு? ஹி பில்ட் அ டென்ட். ஹி மேட் அ டென்ட். ஹி மேட் அ டென்ட் and live in it. What did he eat in the island? அவர் அந்த ஐலாண்டில் இருக்கும்போது என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாரு? எஸ் அங்கே இருக்க goats and hares ரெண்டையும் ஷூட் பண்ணி அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஓகே சரி, எதனால அவருக்கு அங்கே பயமாயிடுச்சு? One day he saw a human footprint. இல்லையா, ஒரு மனிதனுடைய காலடியை பார்த்ததுனால அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த தீவில் யாருமே இல்லை, ராபின்சனும் அந்த லிட்டில் டாக் தவிர வேறு யாருமே அங்கே இல்லை. அப்போ ஒரு ஹியூமன் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் பார்த்த உடனே ரொம்ப பயமாயிடுச்சு. எவ்வளோ நாள் அப்படியே பயத்தோடையே இருந்தார்? ஹவு லாங் யூ வாஸ் இன் ஃபியர்? ஃபார் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் யூ வாஸ் இன் ஃபியர். ஓகே சரி, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் ஒரு ட்ரைப்ஸ் ஒரு யங் ஃபெலோ என்ன பண்ணுறாங்க, சேஸ் பண்ணிட்டு வராங்க, துரத்திட்டு வராங்க. சரியா, அப்போ ராபின்சன் என்ன பண்ணுறாரு? ஷூட் பண்ணி அந்த யங் ஃபெலோவை அந்த ட்ரைப்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அப்போது அந்த யங் ஃபெலோவும் ராபின்சனும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ ராபின்சன் அவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ஃப்ரைடே. அவர் ஃப்ரைடே அந்த யங் ஃபெலோவை பார்த்ததுனால ஃப்ரைடே அப்படின்னே அவருக்கு பேர் வச்சிட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஐலாண்டில் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கேனிபல்ஸ் கிட்டே இருந்து சில பீப்புள்ஸை சேவ் பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்க. மனிதர்களை தாக்கக்கூடிய அரக்கர்கள் கிட்டேருந்து சில பீப்புள்ஸை காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றும் போது அது யாருன்னு பார்த்தா ஃப்ரைடேயோட ஃபாதர் அண்ட் ஃப்ரைடேயோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள தான் இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றிருக்காங்க. அப்போ ஃப்ரைடேயோட ஃபாதரும் ஃப்ரைடேயோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் இவங்க கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஐலாண்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் ஒரு ஷிப் அங்கே வருது. அந்த ஷிப்பை பற்றி யார் சொல்கிறா? ஃப்ரைடே ராபின்சன்க்கு சொல்கிறா. அந்த ஷிப்பில் போய் பார்த்து அங்கே இருக்கிற அந்த ரிபல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு அந்த கேப்டனையும் காப்பாற்றிட்டு ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஐலாண்டை விட்டு ராபின்சன் திருப்பியும் அவருடைய ஊருக்கு போகிறாரு. Okay children, we will meet in the next class. Till then, take your reader and read the story. Okay? Wash your hands, wear your mask, stay at home. Take care children. Thank you.